வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா ரசித்து சமைப்போம் சுவையல் இணைவோம் வெல்கம் டு வள்ளி அருணாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ இயர் தான் தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு விளாக்கு தான் என்னென்னு பார்க்க போகிறோம் மார்னிங் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சி எல்லாம் குளிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சாமியை வந்து கும்பிட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு இந்த நைட்டு பழம் பூவு நகை பணம் எல்லாம் எடுத்து வச்சு மார்னிங் எந்திரிச்சோனும் அதில் பார்ப்பாங்கலாம் அந்த தட்டு அதில் பழம்லாம் எடுத்தாச்சு இப்போ சாமி கும்பிட்டாச்சு மார்னிங் வந்து டிஃபன் பண்ணோம் கடை கடை கடன் இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் மாவிளா வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் அப்புறம் வந்து வடை பொடலான்ட்டு பொங்கலேருந்து உடனே நீ கடலை வெள்ளை போடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன் அதை அரைச்சி கடை கடகு வந்து வடையை வந்து தட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் செஞ்சு சக்கரை பொங்கல் செஞ்சு சாம்பார் சட்னியாக வந்து தோசை கெட்டிச்சு அதனால் தோசையும் ஊற்றியாச்சு அது வந்து மார்னிங் டிஃபன் வந்து முடிஞ்சிருச்சு அதோடு செஞ்சு சாப்பிட்ற பார்த்திங்கன்னா தோசை அதுக்கு வந்து இந்த தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும் அப்புறம் வடை வெண்பொங்கல் சாம்பார் வச்சேன் சர்க்கரை பொங்கல் செம்மையாக இருந்துச்சு சூப்பராக அப்புறம் எல்லா பட்டி மண்ட்ராலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முடிச்சுட்டு அப்புறம் வந்து லன்ச் பார்த்தீங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காயெல்லாம் போட்டு வந்து சாம்பார் வச்சாச்சு அப்புறம் வந்து மாங்காய் ஸ்வீட் மாங்காய் வைப்பாங்கள்ல அந்த பச்சடி ஸ்வீட் மாங்காய் பச்சடி வாழைக்காய் வந்து கருவாட்டு உருவம்னு சொல்லுவாங்கள்ல அந்த எண்ணெய் வாழைக்காய் அப்புறம் மாங்காய் வந்து இன்ஸ்டண்ட்டாக உருகா போடுவோம்ல அது அப்புறம் ஊட்ஸில் வந்து பாயாசம் வச்சு அந்த எல்லாம் முந்திரி பருப்பு நட்ஸ் எல்லாம் போட்டு பாயாசம் அந்த தூக்கில் வந்து அப்பளம் இருக்குது ஒருபடியே லஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் ரெஸ்ட்டு அப்புறம் வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து போயிட்டு கோயிலுக்குள்ளே வந்து செல்லை வந்து எடுக்கலை அதனால் கோயிலுக்கு வந்து வெயில் வந்து எடுத்தேன் அதாவது தொலைவில் இருப்பவனை பார்க்கும் பொழுது தொலைத்தொடர்புகள் எதற்கு அப்படின்னு சொல்லி நான் எங்கேயோ படித்த ஞாபகம் இருக்க ஒரு கோயில் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வெயிலில் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம் மயூரநாதர் கோயில் வந்து